Hey guys, welcome to our channel Jamna Creatives. In this video, we will see how a blouse design is done. We will see how we will see the first 3 layers of Zari. Next, we will sugar bead 1 layer. That is why we will see 3mm bead. So, 3mm bead is done. We will see how we load it easy. So beads வந்து இந்த மாதிரி ரோப்ல இருக்கும் இல்லையா நீங்க என்ன பண்ணனும்னா நீடில வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கிடையில இப்படி மொத்தமா இப்படி இன்சர்ட் பண்ணீங்க அப்படினா ஈஸியா டக்குனு லோட் ஆயிரும் நம்ம நீடில அதுக்கு அப்புறம் அந்த த்ரெட் மட்டும் மெதுவா புடிச்சு இழுத்தீங்க அப்படினா குயிக்கா நம்ம லோட் பண்ணிட்டு வர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு பீடா எடுத்து லோட் பண்றதுக்கு டைம் வந்து அதிகமா எடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கனா குயிக்கா வேலை முடியும் So next வந்து 3mm bead வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றேன்னு பாருங்க sugar bead வந்து நம்ம எப்பவுமே ரெண்டு ரெண்டு பீடா தான் ஸ்டிட்ச் பண்ணுவோம் பட் 3mm bead 4mm 5mm இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிள் பீடா தான் வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் சோ அப்பதான் ஸ்டிச்சஸ்மே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ரெண்டு ரெண்டு பீடா நீங்க வச்சு ஸ்டிட்ச் பண்றீங்க அப்படிங்கறப்போ நீங்க cloth வந்து frameல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி 3mm 4mm எல்லாமே சிங்கிள் பீடா தான் வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் And if you are watching our channel for the first time, subscribe to our channel and click the bell icon and click the bell icon. I will give you a video notification. 3mm bead stitch, we will put a layer of sugar bead on the top. So, we will finish this portion. So next வந்து clip stones and sugar beads யூஸ் பண்ணி நம்ம டிசைன் வந்து பண்ண போறோம் அதுக்கு வந்து வெர்டிகலாவும் ஹரிசன்டலாவும் ஒரு 1/2 இன்ச் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து sugar bead ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் நம்ம கொண்டு வரணும் சோ அதே மாதிரி sugar bead ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க ஒரு 1/2 இன்ச் சோ 1/2 இன்ச்க்கு 1 பாயிண்ட் ஜாஸ்தியாவே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி கீழ சோ இப்போ ஆல்ரெடி பாயிண்ட் பண்ணிருந்தோம் இல்லையா அந்த பாயிண்ட்ல இருந்து மறுபடி ஒரு 1/2 இன்ச் 1/2 inch plus 1 point சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் 1/2 inch தான் மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா சோ அதே மாதிரி நம்ம பாயிண்ட் பண்ண இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் 1/2 inch மறுபடியும் கீழேயும் ஒரு 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க சோ இதே சேம் மெஷர்மென்ட்ல கீழேயும் ஓவர் ஹெட்லயே நம்ம வந்து மார்க் வந்து பண்ணிக்கலாம் So, in the first time marking, you can start the work. So, now we join all dots in a straight line. So, we mark the first straight line, sugar beads stitch. So, neat and straight stitches. So, in the edge portion, we start the knot port and start the lock chain. That's why we stitch sugar beads. So, we draw a straight line and you can get sugar bead full of sugar bead. If you don't, we will draw a box and you can complete the overbox. But the easiest way is to first we draw a straight line and get sugar bead and then we will get fillings. So, this is the next step. In the over box, apply a cross shape glue. Glue apply பண்ணிட்டு next வந்து நம்ம clip stones வந்து paste பண்ண போறோம் சோ நம்ம single clip stones ஆ எடுத்து இந்த மாதிரி அந்த cross shapeல நீங்க வந்து paste பண்ணிக்கணும் சோ glue வந்து ரொம்ப அதிகமா இல்லாம அந்த clip stone க்கு தகுந்த மாதிரி கொடுத்து paste பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஒவ்வொரு portions ம் நம்ம வந்து complete பண்ணிக்கலாம் clip stones paste பண்ணதுக்கு அப்புறம் அதோட position வந்து கரெக்ட்டா இருக்கிற மாதிரி adjust பண்ணிக்கோங்க சோ எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி வெச்சு செட் பண்ணிக்கோங்க So, in the design, we will do this design. We will do this design. We will do this cut bead, sugar bead, which you can stretch, cut beads plus 3mm bead. We will do this design. So, we will do this clip stones. That's why we will complete this box. We will complete sugar bead. So, the line and the portion is sugar bead. We will do this straight line. We sugar bead. We will stretch the sugar bead. We will stretch the sugar bead. So, அந்த போஷனுக்கு தகுந்த மாதிரி அளவான sugar bead கொடுத்து நீங்க ஸ்ட்ரைட்டா கம்ப்ளீட் பண்ணிருங்க ரொம்ப நெருக்கி அதிகமா ஸ்டிட்ச் பண்ணீங்க அப்படினா ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த போஷனுக்கு தகுந்த மாதிரி அளவா ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்க கரெக்ட்டா பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் போஷன் நம்ம எப்படி டிசைன் பண்ணோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வர எல்லா இடத்துலயும் இதே சேம் டிசைன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரணும்
ஸோ கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அந்த சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது. ஸோ மேலே வர ஃபர்ஸ்ட் சுகர் பீட் அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் கீழே இருக்க இந்த சுகர் பீட் ஸ்ட்ரெயிட் லைனும் ஜாயின் பண்ணியிருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் சுகர் பீட் வந்து அதிகமாக கொடுத்து ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலும் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்க எல்லா போர்ஷன்ஸும் இதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் நான் மறுபடியும் 3mm பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் எப்படி சுகர் பீட், 3mm பீட், சுகர் பீட் கொடுத்தோமோ அதே மாதிரி ஃபினிஷிங்லேயும் சுகர் பீட், 3mm பீட், மறுபடியும் சுகர் பீட் கொடுத்து நம்ம இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். சென்டரில் வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸ்டிச்சஸ் என்னமோ ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான், பட் இதோட ஃபினிஷிங் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த வியர் பண்ணி பார்க்கும்போது இதோட லுக் வந்து ரொம்ப வேறு லெவலில் கிராண்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக்கில் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். அண்ட் நம்மளோட ப்ரொஃபஷனல் ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வெரி லோ பட்ஜெட்டில் ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்குது. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகி தான் கிளாஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பிளவுஸுக்கான புட்டாஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஃபஸ்ட்டு ஒரு 3mm பீட் அதை ஒட்டி, மறுபடியும் கொஞ்சம் க்ராஸாக ஒரு மறுபடியும் ஒரு 3mm பீட், அதுலேருந்து கொஞ்சம் அப்வர்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3mm பீட் வந்து மூணையும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளான க்யூட்டான ஒரு புட்டாஸ் டிசைன் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி எல்லா இடத்துலையும் சேம் இந்த புட்டாஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.